ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா சாயில் ஹெல்த் கார்டு அப்படின்னு ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். இது வந்து ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லுவாங்கன்னா SHC அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 19th February 2015 வந்து இது வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் அந்த மினிஸ்ட்ரி கீழே வரும். இதோட மெயின் மோட்டோ என்னன்னா ஃபார்மரோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும், அது இல்லாத வந்து எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர் அதுவும் பண்ணணும், லோ காஸ்ட்ல பண்ணணும், அதான் இதோட மெயின் மோட்டோ. அதுக்கப்புறமேட்டு வந்து நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து 8-10% வந்து ஃபெர்டிலைசர் யூஸை வந்து கம்மி பண்ணணும், அதே மாதிரி 5-6% வந்து ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து என்னன்னா லேபில் வந்து இந்த சாயில வந்து கலெக்ட் பண்ணி ஃபார்மெட் இருந்து சாயில வந்து கலெக்ட் பண்ணி லேபுக்கு கொண்டுட்டு போய் இதை வந்து டெஸ்ட் பண்ணணும். இது வந்து முன்னாடி வந்து ஸ்லோ ப்ராசஸாக இருந்துச்சு, இந்த ஸ்கீமுக்கு அப்புறமேட்டு இது வந்து ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கு, அதனால வந்து இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. அது இல்லாத இப்போ வந்து நம்ம இந்த ஸ்கீமில் வந்து டேட்டாவை பற்றிலாம் பார்க்க போகிறோம். 2015 February வந்து இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து 568 crores வந்து இந்த ஸ்கீமை வந்து ஆரம்பிச்சாங்க. July 2015 வந்து 34 lakhs டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க இந்த கார்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு 2015-16 வந்து 1 crore 12 lakhs வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. இதனால வந்து கிரேட் சக்சஸ் ஆனதுனால அந்த வருஷம் 2016 வந்து யூனியன் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து 100 crores வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து லாஸ்ட் மந்த் ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து என்னன்னா இதோட டார்கெட் வந்து 12 crore கார்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து 7 crore 65 lakhs வந்து பிரிண்ட் ஆயிருக்குது, அதுல வந்து 7 crore 19 lakhs வந்து அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீமை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் வந்து புரிஞ்சிருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.